சம்பவம் மார்னிங் இது. ஆமா சம்பவம் மார்னிங். அதாவது திரும்ப வாழ்க்கையில் என்னென்னவோ விஷயம் தான் நமக்கு நடக்கும். இன்னைக்கு அதிசயமோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுல நான் தான் வந்து சிக்கியிருக்கேன். வேற வலைய வந்து யாருக்கோ விரிச்சிருக்காங்க, நீ தான் சொல்லி மாட்டிருக்க. என்ன விஷயம்னா, வீட்டுக்கு ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஒன்று வந்துச்சு. அப்பா என் தம்பி இவ்வளவு விசித்திரமான ஒரு பயங்கரமான விஷயத்த எவ்வளவு டாப் ஆங்கிளா வச்சு எடுத்து நேரம்பர். ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஒன்று வந்துச்சு. அந்த ஸ்பீட் போஸ்ட்ல ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருந்துச்சு. இவன் வேற குளிச்சுக்கிட்டு இருந்தான், என் தம்பி வேற தூங்கிட்டு இருந்தான்றதுனால அதை நான் தான் வாங்கினேன். உசைன் பேர் போட்டிருக்கே, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே சந்தேகப்பட்டு ஓப்பன் பண்ணா அந்த புக்கில் இருந்து ஒன்று விழுந்துச்சு. அது என்னன்னு அவங்களுக்கு காமிக்கிறாங்க. தூக்கி நாங்கள் வீட்டுக்கு வெளியே வேற வச்சிருக்கோம். இங்க வாங்க நான் காமிக்கிறேன். இங்கே தான் வச்சுருக்கேன். ஏ எங்கடா அது, ஒரு நிமிஷம். அதை கையில் தொடுறது கூட எனக்கு வந்து ஆக்சுவலாக பயமாக இருக்குது. இந்த பாருங்களேன், இந்த பார்சலு, இந்த ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து நேம் கேமெல்லாம் வந்து தமிழ் ஏதோ போட்டிருக்குது. விழுப்புரம்னு ஒரு அட்ரெஸ்ஸு, ஓகேவா? அது இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம். இது இந்த மேலே நம்ம அட்ரெஸ் இருக்குது. மேலே எங்கள் அட்ரெஸ்லாம் வந்து கரெக்டாக போட்டு கீழே வந்து இந்த இதெல்லாம் இருக்குது. இதை போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தா இந்த ஒரு புக் ஒன்று இருந்துச்சு. இதில் செல்லோ டேப்லாம் போட்டு ஒட்டி இருந்துச்சு. ஓப்பன் பண்ணால் இதை தொடலாமா வேணாமானே தெரில. இங்கே பாருங்களேன், எரிஞ்ச நோட்டு. விசித்திரமாக புது புதுசாக டைப் டைப்பாக கலந்துருக்காங்க போலேடா. இதை யார் அமிச்சாங்க, என்ன அமிச்சாங்க, யாருக்கு இந்த அட்ரஸ் தெரியும், ஒரு மண்ணங்கட்டியுமே தெரில. இதை கரெக்டாக இவன் தொடங்க, நீ வர எஸ்கேப் போயிட்டா நான் மட்டும் தொட்டிருக்கேன். இது இப்போ தொடுன்னு சொன்னால் நான் தொட மாட்டேன், திருப்பி நான் போய் குளிக்கணும். இப்போ நீ தான் போய் மறுபடி குளிக்கணும். இது 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 ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா வீடு தேடி சேவர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இதை நான் இப்படி வச்சிடுறேன். ஓகே, இப்போ இது என்னன்னா, இது ஏதோ ஒரு விஷயமா இருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் போய் பயங்கரமாக தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து பக்காவாக பண்ணியிருக்கோம். இது எதுக்கு அவையில் வச்சிருக்கோன்னா, எனக்கு தயசு கோயிலுக்கு போயிடலாம் சொல்லி. வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பார்சல் வருது, அதுக்குள்ளே எரிஞ்ச பணம். யாராவது பணத்தை எரிச்சு அனுப்புவாங்களா? எங்கே இந்த ஷாக்லேருந்து மீண்டும் வரல சொல்லி. என்னத்துக்கு இப்படி எரிச்சு பணம் ஒரு விஷயம் வீட்டுக்கு வந்துருக்குன்னு எனக்கு புரியல. அது ஒரு மாதிரி வச்சிருக்கோம். இப்போ எதுக்கு இங்கே வச்சிருக்கோன்னா, இப்போ டக்குன்னு கோயிலுக்குலாம் போயிட்டு சாமி கும்பலான்னு சொல்லிட்டு வீட்டு எல்லாத்தையும் வந்து சுட்டாங்க, போய் பக்காவாக குளிச்சிட்டோம். அது நானே இப்போ தான் வந்து அதை இதையும் பண்ணி நானாக சுடு தண்ணி ஊற்றி நானாக காலை உடச்சி இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் இது வேறையானு சொல்லிட்டு ஒரு மாதிரி அட்டராக இருக்க தானே இதை வச்சுருக்கோம். யாரா நீ, யாரா அப்படி அமைச்சு வச்சுருக்கீங்க, இதாக நினச்சி அமைச்சு வச்சிங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்த வேண்டியதாக இருக்குது தெரியுமா அந்த உலகத்தில். இதில் இதை வேறு அமைச்சு வச்சுருக்காங்க, என்னத்துக்கு அமைச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. வீடு அட்ரெஸ் வேறு பக்கமாக இருக்குது. பேர் உசின் அப்படின்னு போட்டுருக்குது, ஆனால் என் பேர் போடல, ஆனால் வாங்கினது நான். அவ்வளோதான், எப்பயுமே இவன் தான் வாங்குவா, இந்த என்னன்னு தெரியல. சரி நான் தான் வாங்குவேன், இது இதுல வாங்கியிருக்கா. யாரோ யாரோ ஒரு விழுப்புரம் சொல்லிட்டு அட்ரஸ் போட்டிருக்கேன். என் ஃபேக் அட்ரஸ் ஆனால் ஃபோன் நம்பர் வேறு போடலன்னா ஃபோன் பண்ணி கூட என்னப்பா அவன் பிரச்சனை அதை நான் கேட்டிருப்பேன். இப்போ எதுக்கு வச்சிருப்பேன், ராஜ் ஃப்ரெண்ட் இருக்கான், நான் அவனை ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கோம். அவன் சும்மாவே எல்லாத்துக்கும் பயப்படுவான். இது அவன்கிட்டே காமிச்சு பயம் எப்படி போக்குறன்னு தெரியல. அவனை வச்சு ஒரு ஃபன் ஒன்று பண்ணிட்டு அவனே பிரிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் செஞ்சு அதை கொண்டு போய் கோவிலில் போட்டலாம்னு இருக்கோம். அவனுக்கு ஃபோன் பண்ணி மட்டும் வர சொல்லிட்டு சொல்லிடுறேன். நல்லதோ கேட்டதோ அவனே எடுத்து பார்த்துட்டு அவனே இது பண்ணிட்டு என்ன பண்ணிட்டோம். யாரா இது, புதுசு புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கானே. ஏய் நீ வாடா, ஏனா எப்பவுமே வந்து ஹாய் டார்லிங்ஸ் ஹாய் ஸ்டடீஸ் அப்படி ஆரம்பிப்போம்ல. இது வந்து திடீர்னு ஒரு அது ஒரு பயங்கர கலவரமான ஒரு இது இருந்தாலும் கூட முக்கியமான ஒரு விஷயம். அதனால மைக் கேக்லாம் சார்ஜ் போட்டு உனக்கு மைக்க மாட்டி விட்டுறேன். ராஜ் இந்த விஷயத்தை வந்து நீ தான் இது பண்ண போற. அது ஹேண்டில் பண்ற ஒரே சக்தி உனக்கு மட்டும் தான் இருக்கு. உனக்கு மட்டும் தான் இருக்கு. அதனால தான் அந்த தைரியமும் அந்த மன நம்பிக்கையும் அந்த எல்லாமே உண்டு தான் இருக்கு. இதுக்கு மேல நீ பேச கூடாது. அப்புறம் இது பண்ணுறவே ஓகேவா? சோ நீ தான் அதுக்கு ஏத்த ஆள் அப்படின்றதுனால தான் உனக்கு நான் மைக் மாட்டி விட்டுறேன். ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் ராஜே, வா. அந்த தன்னம்பிக்கை வா. இப்போ என்னன்னா, நமக்கு சாப்பாடு வேற ஆர்டர் பண்ணிருக்கோம், வந்துரும். ஆமா, அதை வாங்கிட்டு அப்புறமா அந்த சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணலாமா? இல்ல, நான் அப்படியே ஹோல்ட் பண்றேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்ளோல போய்லாம். ஒரு ஃப்ளோல போய்லாமா? பாத்துக்கறேன். சரி, ஓகே, டன். ஒரு நிமிஷம் ரே. என்னடா இது, அரைவ்ட் அட் லொகேஷன் சூட்டி எல்லாம் இடையில டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கோம். அரோட் லொக்கேஷன் வந்துட்டாங்க. இதுங்க சோர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் சோர் ரொம்ப முக்கியம். அந்த சோரை வாங்கிட்டு அப்புறமா ஐ டேக் யூ டு தட் பிளேஸ். ஓகே, வெயிட். டேக் யூ டு தட் பிளேஸா? ஏன் இப்படி வேர்த்துக்கு இருந்தாலும் ஊத்துது உனக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் எப்பயுமே விளாக்னா அந்த ஒரு இதில் இருப்போம், எடுக்க போறேன்னு தெரிஞ்சிரும். தெரியும்ல, அதுன்னு ஒரு விஷயம். எதுவும் இப்ப எதுவுமே தெரியாம திடீர் திடீர்னு வாழ்க்கையில் நடக்கும் போது நம்ம திடீர் திடீர்னு சஸ்பென்ஸ் கொடுக்கறதானே. ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு சஸ்பென்ஸ் விளாக் ஒன்று இருக்கணும்ல, அதுதான். ஏதாவது ஏதாவது அந்த சைடு போனா ராமோட டெட் பாடி ஏதாவது வச்சுக்கிறீங்களா? அதை ஓபன் பண்ணிங்க பாரு, நான் எங்கதான் இருந்தா காட்ட போறீங்களா? இல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுக்கிறீங்களே. ராம் வர 11 மணிக்கு வர வேண்டிய இன்னும் ஆளை காணோம். இது என்ன மாதிரி விஷயம் எங்களுக்கு ப்ராசஸ் பண்ணவே முடியல.
அதனால அது ஒரு வெயிட் பண்ணேன் என் வாய் கலராம இரு ஒரு நிமிஷம் ஏதாவது ஃபேனுக்கு போடுங்கடா வேர்க்குதுடா இந்த வேர்க்குது எனக்கு மைக்க மாட்டினதுல இருந்து எனக்கு என்னன்னே புரியல தலை ஒரு வாட்டி இது வரையும் நான் மைக் போட்டு பாத்திருக்கியா இது வரையும் நானும் இதை நினைப்பேன் ஆனா சொல்ல மாட்டேன் என்ன நமக்கு ஒரு வாட்டி கூட மைக்கே கொடுக்க மாட்டாங்களேன்னு நினைப்பீங்களா சரி மைக் கொடுக்க மாட்டேன்றது கொடுக்கமா சாரிடா இனிமே திடீர்னு தங்கச்சு என் மேல சுத்தமா நான் எதுவும் டேஞ்சரா பிளான் பண்ணல எடு பார்சல் எடு எடுறா ஒரு நிமிஷம் எடுறா ஒண்ணும் இல்லடா எடுறா ஒரு நிமிஷம் வேற என்ன ரொம்ப சுபதிக்கிறானே எடு 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 எடுத்தியா என்னமோ ஏதோ கருவாடு செத்த நாத்தம் வருதுறானே விழுப்புரமா விழுப்புரம் அட்ரஸ் போட்டிருக்கு சரியா இது எங்களுக்கு வந்து ஒரு பார்சல் ஸ்பீட் போஸ்ட் வந்துச்சு இவன் குளிச்சுக்கிட்டு இருந்தான் என் தம்பி தூங்கிக்கிட்டு இருந்தான் வழக்கம் போல நான் ஹாலில் உட்காந்து நான் தான் அந்த ஸ்பீட் போஸ்ட் வாங்கினேன் ஒரு விஷயத்த உள்ள ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணேன் அந்த புக் எடு கெட்டியா பிடிச்சிடு புக்கை எடுத்துட்டியா இங்க கிட்ட வாங்க ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணு அது இப்படி காமி என்னோட தம்பி இருக்கிறார்ல என்னோட தம்பி என்ன பண்ணிருக்காரு அவரோட சாலரி வாங்கியிருக்காரு சரி சம்பளத்தை வாங்கின உடனே வந்து பயபக்தியா வந்து சாமி படத்து கீழே வச்சிருக்காரு வச்சவர் விளக்குக்கு கொஞ்சம் தள்ளி வைக்காம விளக்கிட்ட வச்சுட்டுக்கிறாரு பாதி காசு எரிஞ்சிச்சு அது வந்து பாண்டிச்சேரியில் வந்து அதை விசாரிக்கும் போது இங்கே சென்னையில் தான் வந்து இது இருக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இங்கே தான் இருக்குது இங்கே தான் எரிஞ்ச நோட்டு கொடுத்தா மாற்றுவாங்கன்னு இதுவும் நம்ம தான் 24/7 இங்கே தானே இருக்கிறோம் அங்கே இதில் மதுரை வாயில் வாங்குறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டு அட்ரெஸை போட்டு விட்டேன் இந்த வீட்டு அட்ரெஸை போட்டு விட்டேன் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் அங்கேயே அங்கேயே அங்கே இரு ஐயோ இது நாயே ஏண்டா பொறுபோக்கு இங்க வா ஒரு நிமிஷம் உன்னை நான் இன்னியோட அடிச்சு மொத்தமா காலி பண்ணிடுறேன் இங்க வா நீ வாடா இங்க ஒழுங்கு முறையே நாயே இங்க வா நீ நான் என்னென்ன நான் இங்க வா நீ ஐயோ ஊருக்கு எங்க அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி நான் சொல்லி அதை இதை பண்ணி எவனோ ஒருத்தன் நமக்கு செய்வனை வச்சுட்டான் ஏதோ ஒரு கள்ள தொடர்பு வச்சிருக்கான் செலவு பண்ணி நம்ம ஏதோ பண்றோம் போல இருக்கு நமக்கு வேணா ஆகும் எனக்கு நானே செய்வேன் வச்சு இது யாரா பண்ணி வச்சிருக்கா விழுப்புரம் போட்டு சொல்லி
வீடெல்லாம் மொத்தமா வலிச்சு ஊதுபத்தி நான் பார்த்து வச்சு சாமி எல்லாம் நாங்க ரெண்டு பேரும் தலைக்கெல்லாம் குளிச்சு மொத்தமா ரெடி ஆயிருக்கோம். பாடிகள் முனீஸ்வர்கள் தர்காவுக்கு போனா நாங்க பிளான் எல்லாம் போட்டு இத்தனைய பண்ணி எனக்கு வந்தா மட்டும் பார்த்தது உனக்கு வரணுன்றதுக்காக உனக்கு பிரிக்க வச்சா நாயே சொந்தக்காரன் இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கலாம்லடா இப்படி திரும்ப சரி அன்னைக்கு நாயே சரியா சரி அன்னைக்கு மஞ்சு இது இது கேக்குறா அட்ரஸ் கேக்குறான்னு சொல்லி வாங்கி ஃபில் பண்ணோம் தெரியுமா. அப்ப கூட நான் சொன்னா அடி ஒரு கொரியர் வரும்டா கொரியர் வரும் சொல்ல இது இது சொன்னானே இது இதுக்கு கேட்டான்னு சொல்லி இதுதான் வரும் எனக்கு சத்தியமா தெரியாது. என்ன ஒரு வார்த்தை சொல்ல நான் என்ன பயம் பயந்து எத்தனை சாமி கும்பிட தெரியுமா இதுக்கே உசேன் மணிமேகலைன் ரெண்டு பேர் எழுது வந்தது நான் கும்பிட தான சிவா குலமே காஞ்சி நாய விநாயக முருகா சசி லட்சுமி காஞ்சி காமாட்சி கோவிந்த கொண்டத வடதேச மாதா எல்லச்சாமி நான் கும்பிட நிக்கறேன் அத்தா எனக்கு இதான் பயமா இருக்குது இப்பலாம் போல நீ மந்து சுத்தி போய்டப் போறது எனக்கு சரி அது வாங்குறேன் சோடிஸ் புக் அப்படி வாங்குறேன் இப்படி ஓபன் பண்ணா என்னடா இது நோட்டு எரிச்சு அமிச்சிருக்காங்க நம்ம வேற அடிக்கடி டபால் டபால்னு கீழ விழுவுமே சுடு தண்ணி ஊக்கி ஊத்திப்போமே அவரோட காமிச்சதா உங்களுக்கு எப்படி நீங்க பாருங்க ஏமோனோ நம்மளைய செய்வன வச்சிட்டான் அப்படி நாங்க யோசிச்சு உட்கார்ந்து நான் அலறனா அலறல என்னோட மைண்ட் வாஷ் இவ உட்கார்ந்து கதறி இருக்கா என்னோட மைண்ட் வாஷ் வந்து எவனோ நம்ம பையனா வேலைய பார்த்து விட்டான் என்னடா காலை காத்தால குளிக்க வச்சு குரலை உனக்கு சோத்த போட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணல ஒரு மணி நேரமா பதில் நீங்க தெரியுமா அப்படியா சோ அப்போ இது நான் தான் பண்ணணும் உங்களுக்கு தெரியாது கரெக்டா என்ன எரிஞ்சு விட்டாம் அப்புறம் இதுக்கு என்ன இதுக்கு வந்தோடனே செக் பண்ண வச்சீங்க மணிமேகலை மணி மணிமேகலை என்ன வந்தோடனே எதுக்கு செக் பண்ண வச்சீங்க ஏன்னா எனக்கு பயமா இருக்குல்ல நீயும் சாவுன்றதுக்காக தான் சோ அப்ப நான் பண்ணதுன்னு தெரியாம என்னைய உள்ள கோத்து விடுறீங்க நல்ல நல்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா தான் இருக்கீங்க அது உண்மையிலேயே செய்வனியா இருந்தா உன் கையில ஓபன் பண்ண வச்சு அந்த அந்த செய்வன அந்த பண்ணிதானா நீ வாங்கிப்போன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணு ஏமா மஞ்சு இவனை மாதிரி ஒரு ரிலேட்டிவ் இருக்கானே நமக்காவது கொஞ்சம் மாதிரி யோசிக்கிறான் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா சே தேவையில்லாம வீட்டு எல்லாத்தையும் பூசி மொழிகி எல்லாத்தையும் தேவையில்லாம வேர்த்துலாம் ஊத்துது எனக்கு பண்ணுங்க நல்லா இருக்கடா ஆத்தி அம்மா அட்ரஸ் எல்லாம் வர கரெக்டா போட்டிருக்கேன் எவனோ நம்ம தெரிஞ்ச பையனா எவனோ நம்ம பையனா அப்படின்னா யார் யாரும் சந்தேகப்பட்ட வேடா இப்ப சோட்டிஸ் சாரி வேஸ்ட் ஆஃப் தி விலாக் இனிமே அவனுக்குமே வீட்டு அட்ரஸ் கொடுத்துடாதீங்க அது முக்கியமாக இந்த ஃப்ரெண்டுன்றவனுக்கு கொடுத்துடாதீங்க எரிஞ்ச பணத்தை அனுப்பி வைக்கிறாங்கடாங்க அப்பா